வணக்கங்க. பைபிள்ல ஜோசப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு மொத்தம் 11 பிரதர்ஸ். அந்த 11 பேருக்குமே ஜோசப் கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் வசமா ஜோசப் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. என்ன தெரியுமாங்க பண்ணாங்க, இப்படி ஒரு பெரிய குழிக்குள்ள ஜோசப்ப தூக்கி போட்டுட்டாங்க. யோசேப்ப எப்படியாச்சும் சாகடிச்சிடணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. ஆனா ரூபன் அப்படின்ற ஒரு சகோதரன் அவரை சாகடிக்க வேண்டாம், இந்த குழியிலேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. ஆனா ஜூடா அப்படின்னு இன்னொரு பிரதர் இருந்தாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இவர்களை சாகடிக்க வேண்டாம், எங்கன்னா விட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட ஜோசப்ப விட்டு போட்டுட்டாங்க. யோசேப்பினுடைய புது வாழ்க்கையினுடைய ஆரம்பம் ஜூடா பேசின அந்த வார்த்தையில இருந்துச்சுங்க. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை இட் கேன் மேக் ஆர் பிரேக் சம்படிஸ் லைஃப். பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டுல இருக்கிற பொற்பழங்களுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று. ஆமாங்க, இன்றைக்கு நீங்க யார்கிட்ட என்ன பேசினாலும் அது அவர்கள் வாழ்க்கைய கட்டட்டும். லெட் யுவர் வேர்ட் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் இன் சம்வன்ஸ் லைஃப். ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.